ஓசை எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கௌஷி. புதுசா எதையாவது நம்ம தெரிஞ்சுக்கும் போது இல்ல கத்துக்கும் போது அதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்குல்ல. போன அத்தியாயத்துல மழை மற்றும் நீர் சுழற்சி பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு சுதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இயற்கையோட செயல்பாடுகள் எல்லாம் சீரா சமமா நடக்கிற வரைக்கும் இயற்கை ஒரு பேரழகுதான். ஆனா இயற்கையோட சமநிலை தவறும் போது வெள்ளம் வறட்சி மாதிரி இயற்கை அதோட இன்னொரு முகத்தை காட்டும். இன்னைக்கான ஒலி நாடகத்துல சுதா வெள்ளம் மற்றும் வறட்சி பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க போறா. அவளோட சேர்ந்து நாமளும் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். வணக்கம். செய்திகளை வாசிப்பதற்காக நான் தினேஷ் ராஜ். கேரளாவில் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை இந்திய பிரதமர் மேற்பார்வையிட்டார். வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் இந்த பேரிடரால் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மழை இல்லாமல் வறட்சி ஏற்பட்டதால் பல மாவட்டங்களில் விவசாயிகளின் பயிர்கள் கருகி சேதமடைந்துள்ளது. இதனால் ஏற்பட்ட நஷ்டத்தை குறைக்க நிவாரண நிதி வழங்க கோரி விவசாயிகள் முதல்வரை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தனர். அமெரிக்க அதிபர் நாளை மறுநாள் இந்தியாவிற்கு வருகை புரிய உள்ளார். இதனால் இந்திய தலைநகர் புதுடெல்லி கோலாகலமாக தயாராகி வருகிறது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றது. சுதா, இந்த டிவி ஆஃப் பண்ணு. சுதா, ஒரு பக்கம் என்னன்னா மழை அதிகமா பெஞ்சு வெள்ளம் வருது, இன்னொரு பக்கம் என்னன்னா மழையே பெய்யாம வறட்சியா இருக்கு. இவ்வளவு கஷ்டம் வந்தா நம்ம கவர்மெண்ட் என்னதான் பண்ணும்? அப்பா, இது கேக்கும் போது கொஞ்சம் வினோதமா இருக்குல்ல? இதுல என்ன உனக்கு வினோதமா இருக்கு சுதா? ஒரு பக்கம் அதிகம் தண்ணி வந்ததுனால மக்கள் கஷ்டப்படுறாங்க, இன்னொரு பக்கம் அதான் நம்ம தமிழ்நாட்டுல தண்ணியே இல்லாம வறட்சியால கஷ்டப்படுறாங்க. இதுதான் இயற்கை சுதா. இயற்கைய நம்மளால கணிக்கவே முடியாது. இந்த மாதிரி பேரிடர் எல்லாம் ஏற்படுறதுல மனுஷங்களான நம்மளோட பங்கு இருக்கு சுதா. அது எப்படிப்பா? பருவநிலை மாற்றம் தான் இதுதான் இயற்கை பேரழிவுக்கு முக்கியமான காரணம். பருவநிலையில மாற்றம் அடையறதுனால என்னப்பா ஆகும்? முதல்ல இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏன் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சுதா. மனுஷங்களான நாம செய்யற காரியங்களாலதான் இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும். எப்படின்னா, நம்ம வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக மரங்களை வெட்டுறோம், தொழிற்சாலைகளை உருவாக்குறோம். அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியாகிற கழிவுகள் கடல்ல கலக்குது, ஏரிகள்ல கலக்குது. அதனால ஆறு, குளம், குட்டை, கடல்லாம் மாசுபடுது. கேஸ், எண்ணெய், கரி மாதிரியான புதைப்படிம எரிபொருட்களை மின்சாரம், பெட்ரோல், டீசல் எல்லாம் உற்பத்தி பண்றதுக்காக எரிக்கிறோம் இல்லையா, இதனாலதான் இன்னும் மாசு ஏற்படுது. இதனால எப்படிப்பா பருவநிலை பாதிக்கப்படும்? இந்த மாதிரி காரணங்களாலதான் நம்ம பூமியோட வளிமண்டலத்துல பசுமை இல்ல வாயுக்கள் அதிகமாகுது. இந்த பசுமை இல்ல வாயுக்கள் வளிமண்டலத்துல அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? சூரியன்ல இருந்து வர வெப்பத்தை கூடுதலா ஈர்த்து நம்ம பூமிய ரொம்பவே வெப்பமாக்கும். அப்போ பூமி வெப்பமாச்சுன்னா என்னப்பா ஆகும்? பூமி அதிகமா வெப்பமாச்சுன்னா பனிமலைகள், பனிப்பாறைகள் எல்லாம் உருக ஆரம்பிக்கும். அதோட விளைவா கடல் மட்டும் அதிகரிக்கும். இதனால கடற்கரை பகுதிகள்லாம் நீருக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு சுதா. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி வறட்சி, வெள்ளம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு பருவநிலை மாற்றமும் ஒரு காரணம். ஆனா எனக்கு இன்னுமே குழப்பமா இருக்குப்பா. பூமியோட வெப்பம் அதிகமாகிறதுனால மழை பெய்யறது ஏன் குறையுது? உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்ப வெப்பநிலை அதிகமாச்சுன்னா நீர் ஆவியாகிறது அதிகமாகுமா இல்ல குறையுமா? அதிகமாகும். கரெக்ட். பூமியில இருக்கிற ஆறு, ஏரி, குளம் மாதிரியான நீர்நிலைகள்ல இருந்து அதிக நீர் ஆவியாகும் போது அதெல்லாம் சீக்கிரமா வறண்டு போயிடும். ஏன், நிலத்தடி நீர் கூட வத்தி போயிடும். அதனால தாவரங்கள், விலங்குகளுக்கு தேவையான தண்ணி கிடைக்காது. நமக்கு கூட தண்ணி கிடைக்காம போய் வறட்சி வந்துடும் சுதா. ஓ, அப்படியாப்பா? அது மட்டும் இல்ல, ஆடி 18ல விதைச்சா தையில அறுவடைன்ற மாதிரி விவசாயிகள் ஒரு கணிப்பு வச்சிருப்பாங்க. அதுபடிதான் விவசாயமும் பண்ணுவாங்க. வெப்பநிலை அதிகமாகிறதுனால மழை பெய்யற காலத்துல மாற்றம் ஏற்படும். தேவையான நேரத்துல மழை பெய்யாது, மழையோட அளவும் ரொம்ப குறையும். மழையை நம்பி இந்த நேரத்துல இது நடக்கும்னு ஒரு கணிப்புல பயிர் செய்யற விவசாயிகளுக்கு இது ரொம்பவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சுதா. இந்த வெள்ளம் வறட்சி எல்லாம் தடுக்கிறதுக்கு நம்மளால ஏதாச்சும் செய்ய முடியுமாப்பா? நாம அதை தடுக்க நிறைய விஷயங்களை செய்யணும் சுதா. அடுத்து நீ என்ன கேட்க போறன்னு தெரியும். அது என்ன வழிகள் தானே கேட்க போற?
நான் கேட்க மாட்டேனே. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, இந்த தடவை நானே அதுக்கான வழிகளை கண்டுபிடிக்கிறேன். அதுதான் என் பொண்ணு. ஸ்போக்கன் டியூட்டோரியல் IIT பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை FM 90.4 சமுதாய வானொலியில். வெள்ளத்தையும் வறட்சியையும் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்ட சுதா அதை தடுக்க இனிமே சில வழிகளை கண்டுபிடிக்க போறா. உங்ககிட்டயும் வெள்ளம் வறட்சியை தடுக்கிறதுக்கு ஏதாவது சுவாரஸ்யமான ஐடியா இருக்கா? கண்டிப்பா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம். நன்றி.